ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் ஆர்பிட் வ்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கவ் தீம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வால் டெக்கார் பண்ண போகிறோம். இந்த வால் டெக்காருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப் எடுத்து ஜெஸோ கோட்டாயிங் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு கவ்வை வந்து ட்ரேஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நம்ம கவ்வை ட்ரேஸ் பண்ணி அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஸ்கொயரை நான் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அந்த பென்சிலில் ட்ரேஸ் பண்ணதுக்குள்ளே நான் எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் எல்லோ கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கவ்வை நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் நம்ம கவ்வுக்கு வந்து பார்டர் பிளாக் கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது முதுகில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி சென்டரில் வந்து நான் கோல்டு கலரில் டாட்ஸ் வச்சு அதை அழகாக்கியிருக்கேன். ஒன்ஸ் வந்து இதை கோல்டு கலர் அந்த ஜுவல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கொயருக்கு வந்து நம்ம ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கோல்டு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த கோல்டு கலர்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கொயர் ஃப்ரேமுக்கு ஸ்கை ப்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் அதை கோல்டு கலரில் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கோல்டு கலரை நம்ம ஃப்ரேம் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்போ தான் அது கொஞ்சம் அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு கோல்டு கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் இந்த கோல்டு கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நம்மளோட அவுட்புட் இப்படி தான் இருக்க போகுது. இதை நான் மிரர் ஒர்க் யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு அழகாக்கியிருக்கேன். Thank you for watching my video. Thank you. Bye bye. Please subscribe to my channel.